வெல்கம் வியூவர்ஸ். ஸோ போன வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஃப்ரிஜரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லியிருப்பேன். அதில் ரெஃப்ரிஜரேட்டர்னா என்ன, ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா ஐகான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏர் கண்டிஷனர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏர் கண்டிஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஏசி, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்கள் அன்னோன் ஃபிசிக்ஸ், நான் உங்கள் தக்ஷணா. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நார்மலாக ஏசி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டை சில்னஸாக வச்சுக்கிறதுக்கு, குளுமையாக வச்சுக்கிறதுக்கு ஏசியை வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, அது எப்படி குளுமையாக வச்சுக்கிறதுக்கு, அதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஏசி அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதை ரெண்டு கண்டிஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்டோர் கண்டிஷன், இன்னொன்று அவுட்டோர் கண்டிஷன். இந்த இன்டோர் கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாமே சேர்ந்து தான் இன்டோர் கண்டிஷனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். சரி, அவுட்டோர் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஹீட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு, அந்த அப்சர்வ் பண்ண ஹீட்டை கொண்டு போய் நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, அட்மாஸ்பியரிக்கில் கலக்கிறோம். அதாவது வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா, ஏசிக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு காற்று வரும் இல்லையா, ஸோ அந்த பகுதி தான். ஸோ அப்சர்வ் பண்ண ஹீட்டை எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்குறாங்கன்னா, வீட்டுக்கு வெளியில், அதாவது அட்மாஸ்பியரிக் ஏரோட கொடுக்குறோம். ஸோ இந்த வெளியில் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாமே சேர்த்து என்னென்னு சொல்கிறோன்னா, அவுட்டோர் கண்டிஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அதில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏசியில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏசி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம ஏசியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்ட்ஸ் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ரெசர். கம்ப்ரெசர் வந்து நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணோம் நமக்கே தெரியும், லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம கம்ப்ரெசர் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணுறோம். ஸோ எதப்பா லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரிஜரண்ட் அப்படிங்கிற ஒன்றை தான் நம்ம லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்ப்ரெசரில் அந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டென்சேஷன் காயில். இந்த கண்டென்சேஷன் காயில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, கண்டென்சன் கூட சொல்லலாம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன் காயில் வந்து வச்சுருப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் வால்வு, அண்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வந்து எவாப்ரேட்டர் காயில். இந்த எவாப்ரேட்டர் காயில் தான் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் இருக்கும். ஸோ எவாப்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவாப்ரேட்டர் காயில் தான் நடக்கும். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஃபேன்ஸ் அல்லது ப்ளோவர்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மேஜரான பேசிக் வந்து பார்ட்ஸ். ஓகே கைஸ், இப்போ நமக்கு ஏசியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், அண்ட் தென் ஒர்க்கிங் ப்ரின்சிபலையும் பார்க்கலாம். ரைட்டு, ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த டைப் ஆஃப் ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் ஏர் கண்டிஷனர் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விண்டோ டைப் ஏர் கண்டிஷனர், அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பிளிட் டைப் ஏர் கண்டிஷனர் அப்படின்னு ரெண்டு டைப்பாக வந்து ஏர் கண்டிஷனரை பிரித்து வச்சுருக்காங்க. ரைட்டு, இப்போ நம்ம விண்டோ டைப் ஏர் கண்டிஷனரை வந்து பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு டயக்ராம் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட்னு ரெண்டு செப்பரேட் யூனிட்டாக பிரிக்கிறாங்க. இந்த இன்டோர் யூனிட்டில் மேஜராக இருக்க பார்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோல்டு காயில் இருக்கும், அதாவது எவாபரேட்டர் காயில் தான் கோல்டு காயில்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஃபேன் வந்துருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் யூனிட் என்ன இருக்குன்னா கண்டென்சேசர் காயில் இருக்கும், அதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது ஹார்ட் காயில்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்கேயும் ஒரு சர்க்குலேட்டிங் ஃபேன் வந்து வச்சுருப்பாங்க. இதான் வந்து இன்டோர் அவுட்டோரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும். ரைட்டு, இப்போ இதனுடைய ஒர்க்கிங்கை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காயிலை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் காயில், இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டென்சேசர் காயில். இந்த எவாப்ரேட்டர் காயில் சில்டு காயில்னு சொல்லுவோம் அல்லது கோல்டு காயில்னு சொல்லுவோம், அதே மாதிரி கண்டென்சேசர் காயில் என்னென்னு சொல்லுவோம் ஹாட் காயில்னு சொல்லுவோம். ரைட், இந்த ரெண்டு காயிலையும் எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கம்ப்ரெசரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். இப்போ இந்த கம்ப்ரெசர் வந்து ரன் ஆகும்னு சொன்னேன், கம்ப்ரெசருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்ரெசரை வந்து யூஸ் பண்ணுறோம். எதப்பா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட். ஆமாங்க, இந்த என்டையர் சிஸ்டம் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரண்ட் தான். இப்போ நார்மலாக ஏசியில் யூஸ் பண்ணது ஹச்சிஎஃப்சின்னு சொல்லுவோம், ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன் சொல்லுவாங்க, அதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது ஹச்சிஎஃப்சி. ரைட்டு, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ரைட்டா, இதில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன். இப்போ நேராக வந்து எங்கே போவோம், கம்ப்ரெசர்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே
எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்சருக்கு போகும். ஸோ இங்கே வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும். கண்டென்சேஷன் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது கேசியஸ் ஃபார்மில் இருக்கும், கரெக்டாக ரெஃப்ரிஜரண்ட் வந்து கேசியஸ் ஃபார்மில் தான் இருக்கும் கம்ப்ரெஷரில் இருக்கும்போது. அதே மாதிரி அதனுடைய வெளியில் வரும்போது ப்ரெஷர் அதிகமாக வரும். அந்த அதிகமாக வரக்கூடிய ப்ரெஷர் எங்கே போகும்னா கண்டென்சேசர் காயிலுக்கு போகும். இந்த கண்டென்சேசர் காயில் வந்து என்னென்னா கண்டென்சேஷன் ப்ராசஸை வந்து கண்டக்ட் பண்ணும் அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை. அப்படியே வந்து அந்த ரெஃப்ரிஜரண்டுடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இப்படி மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டெம்ப்ரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ரெஃப்ரிஜரண்ட்டோடைய டெம்ப்ரேச்சர் வந்து அதிகமாகும். அதே மாதிரி அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு தான் எவாப்ரேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த எவாப்ரேஷன் ஃபங்க்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு வந்துட்டு அப்புறம் எவாப்ரேஷன் காயிலுக்கு வரும். இந்த எவாப்ரேஷன் காயிலில் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த எவாப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு தேவையான அந்த கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த கூலிங் எஃபெக்டை வந்து இண்டோர் கண்டிஷன் சொல்லிட்டேன், அந்த கூலிங் எஃபெக்டை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு ஃபேனை வந்து யூஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு ப்ளோவரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஃபேனை வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக எவாப்ரேட்டிங் காயில் அதாவது சில்டு காயில் வழியாக ஏர் பாஸ் ஆகி ஒரு கோல்டு ஏர் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஹோம் அதாவது வீட்டுக்குள்ளே வரும், ரைட்டு. அதே மாதிரி அவுடோர் கண்டிஷனில் இருக்கும் இல்லையா ஹாட் காயில், அந்த காயிலில் இருக்கக்கூடிய ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஃபேன் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஃபேன் வழியாக வந்து கேஸ் வெளியே போகும்போது ஹாட் கேஸாக வெளில போகும். அதே மாதிரி ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் வந்து ஃபுல் எவாப்ரேட்டிங் காயிலாக வந்து சர்க்குலேஷன் நடக்கும்போது சில்டு எஃபெக்டை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ டைப் ஏர் கண்டிஷனர், கரெக்டு. இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஸ்ப்ளிட் டைப் ஏர் கண்டிஷனர், அதுவும் டிட்டு சேம் தான் வந்து, ஆனால் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் வந்து மாறும், கொஞ்சம் அதனுடைய ஸ்ட்ரெச்சர் வந்து மாறும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரெச்சரையும் நான் இங்கே உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரொசீஜர் வந்து சேம் தான். ஓகே காய்ஸ், என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ டைப் ஏர் கண்டிஷனர் இருக்கும் இந்த ஸ்ப்ளிட் டைப் ஏர் கண்டிஷனர் இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏசி ஏர் கண்டிஷனிங் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்னா என்ன, அந்த ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுது, இன்டோர் கண்டிஷன் அவுட்டோர் கண்டிஷன்னா என்ன அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில் அண்டு எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றிகள் பல.